எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டி தம்பி வர்ஷனா நான் பேசுறேன் என்னோட யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மோர் மிளகாய் தான் பார்க்க போறோம் இது வந்துட்டு என் அம்மா சொன்னாங்க இது காய வைக்கலாமா இந்த இதை வெட்டி அந்த மோர்ல போட்டோம்னா அது காய வைக்கலாமா எங்க ஊர்ல வேற ரொம்ப மழை பெய்யுது எப்படி காய வைக்க போறோம்னு எங்களுக்கே தெரியல உங்க ஊர்ல மழை பெய்யுதான்னு எங்கள்கிட்ட சொல்லுங்க இதை நம்ம இப்போ எப்படி கட் பண்ண போறோம்னு காட்டி தரேன் அதுக்கு வந்துட்டு ஒரு மிளகாய் எடுத்துட்டு இப்படி நடுவில் நம்ம வச்சு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள போடணும் இதில் வந்துட்டு நம்ம வெறும் தயிர் எடுத்து ஊற்றக்கூடாது தயிரே போட்டு உப்பையும் போட்டு நல்லா கலக்கணும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை நல்லா இப்படி நம்ம கீரை எடுக்கணும் உள்ளே இருக்கதும் எடுக்கணும் நம்ம இப்போ இதை போட்டுக்கலாம் நம்ம இப்ப எல்லாத்தையும் நம்ம படப்பட கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸ்பூன் எடுத்து நம்ம கலக்கிக்கலாம் இந்த தயிரோட நல்லா போட்டு கலக்கிக்கலாம் மெதுவாக கலக்கணும் கண்ணில் ஏதோ தெரிக்கணும் இதை வந்துட்டு மூடி போட்டு வச்சுட்டு நம்ம உணங்க வைக்கணும் இப்போ உணங்க வைக்க முடியாது ஏன்னா இப்போ வந்துட்டு நைட் ஆக போகுது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து மூடி போட்டு வச்சு நைட்டுக்குள்ளே ஊறட்டு நம்ம நாளைக்கு காய வைக்கலாம் நைட்டுக்குள்ளே நம்ம இப்போ ஊற வச்சாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து காய வைக்கலாம் நல்லா ஊறி இருக்கு எடுத்து வச்சாச்சு இந்த தயிர் நீங்க கீழே ஊற்ற கூடாது இது காய காய நம்ம இதை போட்டு போட்டு அடுத்து இந்த தயிர் தீர்ந்த போதுதான் நம்ம இதை வந்துட்டு காந்த வரை பொறிச்சு எடுக்கணும் இப்ப நம்ம இந்த தயிர மூடி வைக்கலாம் இப்ப நம்ம இத வெயில வைக்கலாம் இப்ப நம்ம இதுல வச்சாச்சு இது இனி நல்லா காயட்டும் இந்த மிளகு நல்லா காஞ்சாச்சு இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க நல்லா காஞ்சிருக்குது நம்ம வைக்க பச்சை பச்சைலேருந்து இப்போ நல்லா காஞ்சு பாருங்க பச்சை மிளகாயில் அப்படியே காஞ்சு போயிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துட்டு காமிச்சு தரேன் இப்போ பாருங்க நம்ம அந்த மிளகை நல்லா மொறு மொறு மொறுன்னு சிக்கன் மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு இது வந்துட்டு நீங்கள் மோரில் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் பொறிச்சு எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் போல இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க
பாய் நெக்ஸ்ட் இதெல்ல பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து